ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியாக இருக்கட்டும் இல்லை ஜீ தமிழாக இருக்கட்டும் இல்லை ஸ்டார் விஜயாக இருக்கட்டும், எல்லா சேனல்லுமே அந்த 27 இப்போ இந்த சீரியல் ரன் ஆகிட்டுருக்கு, நியூ எபிசோட்லாம். ஸோ இனி எல்லாரோட அந்த எல்லா சேனலோட அடுத்த மோட்டிவ் என்ன பார்த்திங்கன்னா, டிஆர் ரேட்டிங், அதாவது அவங்க சீரியலை வந்து எப்படி அந்த டாப் 15 தமிழ் சீரியலாக இருக்கட்டும் இல்லை டாப் 10 தமிழ் சீரியலாக இருக்கட்டும், எப்படி அந்த டாப் 15 சீரியல் ரேட்டிங்குள்ளே அவங்க சீரியலில் வச்சுக்கிறது. ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ ஜீ தமிழ் ஒரு படி மேலே போய் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பிளான் யோசிச்சிருக்காங்க. அது என்ன பிளான் பார்த்திங்கன்னா, அந்த பிளான் புதுசும் சொல்ல முடியாது, ஆல்ரெடி அவங்க பண்ண பிளான் தான், பட் அது ஆல்ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு கை கொடுத்தது. இப்போ அந்த நியூ சீரியலில் இப்போ மறுபடியும் எபிசோடெலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேட்டிங் வந்து மறுபடியும் அவங்க பக்கமே ஜீ தமிழ் பக்கமே வச்சுக்கிறதுக்கு இந்த பிளானை யூஸ் பண்ணுறாங்க. என்ன பிளான் பார்த்திங்கன்னா, மகா சங்கமம் பிளான். இப்போ அந்த மகா சங்கமம் பிளான் பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 4 சீரியலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிற ஒரு 4 சீரியலுக்கு இந்த மகா சங்கமம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இது அவங்களுக்கு கை கொடுக்குமா இல்லை கை கொடுக்காதான்னு, அந்த மகா சங்கமம் அந்த எபிசோட் லான்ச் ஆன நெக்ஸ்ட் வீக்கில் தான் அது நம்ம டிஆர்பி ரேட்டிங் பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த 4 சீரியல் என்னென்ன சீரியல் என்ன டைம் ஷாட்டில் இந்த மகா சங்கமம் வர இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகிற சீரியல் பார்த்திங்கன்னா, கோகுலத்தில் சீதை, யாரடி நீ மோகினி, சத்யா, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி. இதில் செம்பருத்தி மட்டும் அவங்க தனியாக விட்டுருக்காங்க. ஆல்ரெடி செம்பருத்திக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சிட்ருக்கு, அதாவது இந்த தேர்ட் ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸ் அந்த மாதிரி நல்ல ரேட்டிங் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த யாரடி நீ மோகினி, அப்புறம் கோகுலத்தில் சீதை, இந்த யாரடி நீ மோகினி சீரியல் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வருஷமாக அந்த சீரியல் ஓடிட்டுருக்கு. இந்த கோகுலத்தில் சீதை சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட சீரியல். ஸோ இந்த ரெண்டு சீரியலுமே அவங்க இணைச்சி யாரடி நீ மோகினி, கோகுலத்தில் சீதை, மகா சங்கமம் அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க 1 ஹவர் எபிசோட். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ரெண்டு சீரியல் பிரபலங்களும் சேர்ந்து அந்த சீரியலை கொண்டு வராது அந்த மகா சங்கமம். இது பார்த்தீங்கன்னா அந்த யாரடி நீ மோகினி அப்புறம் கோகுலத்தில் சீதை மகா சங்கமம் சீரியல் பார்த்தீங்கன்னா 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஆகஸ்ட் 3 மண்டேலேருந்து வர இருக்குது. இது கிட்டத்தட்ட 1 வீக் இந்த எபிசோடு ஒளிபரப்பாகும். அப்புறம் எப்பவும் போல் 9:00 வந்து செம்பருத்தி சீரியல், அந்த செம்பருத்தி சீரியல் பார்த்தீங்கன்னா 9 to 9:30 வரைக்கும் ஒளிபரப்பாகும். அப்புறம் 9:30 to 10:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா சத்யா, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி, அந்த ரெண்டு சீரியலோட மகாசங்கமும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே ஆகஸ்ட் 3 அந்த ஒரு 1 வீக்கும் இந்த சத்யா, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி ரெண்டு சீரியல் பார்த்திங்கன்னா இந்த ஜீ தமிழில் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த ரெண்டு சீரியலோட நட்சத்திரங்களும் இணைந்து இந்த ஒரே சீரியலாக ஒர்க் பண்ணுறது அந்த மகாசங்கமும். ஸோ இந்த யாரடி மோகினி, அப்புறம் கோகுலத்தில் சீதை, அப்புறம் சத்யா, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி, இந்த 4 சீரியல் ஃபேன்ஸ்க்கும் இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஸோ இந்த மகாசங்கமம் மூலம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஜீ தமிழ். அது ரசிகர்கள் கையில் இருக்குது. ஏன்னா அந்த கோகுலத்தில் சீதை பார்க்குற ரசிகர்கள் பார்த்திங்கன்னா யாரடி நீ மோகினி பார்க்க மாட்டாங்க, அப்புறம் யாரடி நீ மோகினி பார்க்குற ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கோகுலத்தில் சீதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டு சீரியலுமே ஒன்றா போட்டாங்க, அந்த ரெண்டு ரசிகர்களுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை பிளான் பண்ணி கரெக்டான வேலை வந்து இந்த ஜீ தமிழ் கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கிடைக்கும். இந்த யாரடி நீ மோகினி, அப்புறம் கோகுலத்தில் சீதை, அப்புறம் சத்யா, அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி, இந்த சீரியல் மகாசங்கமம் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.